السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وما يؤمن أكثرهم بالله إلا وهم مشركون كن يتقرئ الله من الذي மார்க்க உடயங்களை பற்றி அதிகமாக படிக்கின்றோம் வணக்க வழிபாடுகளை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றோம் தொழுகையின் சிறப்புகளை பற்றி நாம் அறிகின்றோம் தர்மத்தின் சிறப்புகளை பற்றி அறிகின்றோம் அதேபோன்று ஹஜ் செய்வதுடைய சிறப்புகளை பற்றி அறிகின்றோம் இப்படி வணக்க வழிபாடுகளுடைய சிறப்புகளை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருக்கின்றோம் இது மிகவும் சிறந்த உடையமாகும். அதே நேரத்திலே இதை விடவும் முக்கியமாக நாம் அறிய வேண்டியது இஸ்லாத்துடைய அடிப்படை உடையங்கள் மார்க்கத்தின் அடிப்படைகளை பற்றி நாம் படித்துக் கொள்வது அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த வகையிலே இஸ்லாத்தை விட்டும் விடக்கூடிய ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடக்கூடிய விடயங்களை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும் பொதுவாக உதுவை முறிக்கக்கூடிய கருமங்களை அதிகமானவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் யாரிடமாவது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதுவான கேட்டால் உடனே கூறிவிடுவார்கள் இதே நேரத்திலே மார்க்கத்தை முறிக்கக்கூடிய கருமங்கள் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய உடையங்கள் எதுவென கேட்டால் அவர்களால் அதனை கூறிவிட முடியாது உண்மையிலே நாங்கள் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படைகளாகும் மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய கருமங்கள் பல இருக்கின்றன ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடக்கூடிய செயல்கள் பல இருக்கின்றன அந்த செயல்களிலே முக்கியமான பத்து அம்சங்களை அஷேக் முகம்மது பின் அப்துல் வஹாப் ரஹமஹுல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவைகளை பத்து விடயங்களாக சுருக்கியமக்க கூறியிருக்கின்றார்கள் எனவே அந்த விடயங்களை ஒவ்வொன்றாக தொடராக இன்ஷா அல்லா நாங்கள் பார்ப்போம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய உடயங்களை பொறுத்த வரையிலே முதல் முதலாக இருப்பது தாலாவுக்கு இணை வைப்பதாகும் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு செய்யக்கூடிய பாவங்களிலேயே மிக பெரியது அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது ரசூல்லாஹி சொல்லல்லாஹு வலையுசல்லம் அவர்கள் பாவங்களுடைய பட்டியலை சொல்லக்கூடிய நேரத்திலே அதிலே முதலாவதா குறிப்பிட்டது அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது ஒரு அடியான் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைத்து விட்டால் அவர் மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுகின்றார் அல்லாஹால கருணையாளன் மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவன் ஆனால் இணை செய்த நிலையிலே தாலாவுக்கு இணை வைத்த நிலையிலே ஒரு அடியான் மரணித்து விட்டால் தாலா அதனை மன்னிக்கவே மாட்டான் இதனால் தான் ஹதீசுல் குதிசி அல்லாஹாலா கூறுகின்றான் இந்த பூமி நிறைய ஒரு அடியானும் பாவம் செய்துவிட்டு இணை வைக்காமல் என்னிடத்திலே வந்தால் அவனுக்கு இந்த பூமி நிறைய மன்னிப்பை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் எனவே இந்த இணை அவனுடைய செயல்களிலே கலந்து விடக்கூடாது எனவே ஒரு அடியான் செய்யக்கூடிய குற்றங்களிலே பாவங்களிலே பெரிய குற்றம் அல்லாஹாலாவுக்கு இணை வைப்பது சிறுக்கு வைப்பது இந்த இணை என்றால் என்ன சிறுக்கு என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருப்பது சிறுக்கு என்றால் ஒருவர் ஒரு சிலையை முன்னால் வைத்து அதற்கு சொஜூது செய்வது அல்லது ஒரு மரத்திற்கு அல்லது ஒரு கல்லுக்கு சிரம் பணிவது இதுதான் சிறுக்கு என்று விளங்கி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே சிறுக்கு என்றால் ஒரு விரிவான உடயங்களாகும் ஒரு மனிதனுடைய எண்ணத்திலே ஏற்படலாம் அவனுடைய வார்த்தைகளிலே சிறுக்கேற்பட்டு விடலாம் அவனுடைய செயல்களிலே சிறுக்கேற்பட்டு விடலாம் எனவே சிறுக் என்றால் தாலாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் வணக்க வழிபாடுகளை படைப்பினங்களிலே ஒருவருக்கு நாங்கள் செய்வது அல்லது தாலாவுக்குரிய தன்மைகளை அல்லாஹாலாவுக்குரிய ஆற்றல்களை படைப்பினங்களுக்கு நாங்கள் கொடுப்பது அல்லாஹாலுடைய இட இடத்தை நாங்கள் படைப்பினங்களுக்கு கொடுப்பது எனவே இது தாலாவிடத்திலே மன்னிக்க முடியாத குற்றங்களிலே ஒன்றாகும் இதனால் தான் தாலா திருமறையிலே கூறுகின்றான் அல்லாஹு தாலா அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் ஏனைய குற்றங்களை பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்று சொல்லி காட்டுகின்றான் எனவே தாலாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வணக்கங்களை அவனுக்கு மாத்திரம்தான் நிறைவேண்டுவிடும் எந்த ஒரு வணக்கத்தையும் அவனை தவிர வேறு யாருக்கும் நிறைவேற்றக்கூடாது வணக்கம் என்றால் நாங்கள் நினைக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் மாத்திரம் அல்ல நாங்கள் துவா கேட்பதென்றால் அல்லாஹ்விட மாத்திரம் துணா துவா கேட்க வேண்டும் எனவே ஒரு மரணத்தை ஒரு மனிதரிடத்திலே நாங்கள் துவா செய்தால் அந்த மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைத்து விடுகிறான் நேர்ச்சை ஒரு வணக்கம் அதை அல்லாஹு தாலாவுக்கு மாத்திர நிறைவேற்ற வேண்டும் எனவே மரணித்த ஒரு மனிதனுக்கு நேர்ச்சை வைத்தால் அவன் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைத்து விடுகிறான் அதே போன்று தாலாவால் மாத்திரம் செய்ய முடியாத தாலாவால் மாத்திரம் முடியுமான ஏனையவர்களால் செய்ய முடியாத ஒரு உடயத்தை மனிதர்களிடம் படைப்பு நடத்திலே இருப்பதாக நினைத்தால் அல்லது கேட்டால் அவன் அல்லாஹாலாவுக்கு இணை வைத்து விடுகிறான் ஒருவர் நீரிலே கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அழைத்து உதவி கூவி அழைக்கிறார் இது ஆகுமானதாகும் இதே நேரத்திலே அவர் மரணித்த ஒரு மனிதனுடைய ஒரு நல்லறையுடைய பெயரை கூறி உதவி செய்யுமாறு அழைக்கிறார் அவ்வாறு அழைத்தார் அவர் அல்லாஹு இணை வைத்து விட்டார் அல்லது எங்க ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லடியாரின் பெயரை கூறி அழைக்கிறார் அவர் உயிரோடு இருந்தாலும் மரணித்திருந்தாலும் அங்கே அல்லாஹாலாவுக்கு இணை வைத்து விடுகிறார் எனவே அல்லாஹாலாவுக்குரிய தன்மையை இன்னொருவருக்கு அவர் கொடுத்து விடுகிறார் இதன் மூலமாக தாலாவுக்கு இணை வைத்து விடுகிறார் இதே நேரத்திலே உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதரிடத்திலே அவரால் முடியுமான ஒரு விடயத்தை கேட்பதிலே எந்த விதமான குற்றமும் இல்லை அது ஆகுமானதாகும் எனவே இந்த வகையிலே தாலாவுக்கு இணையாக எதனையும் நாங்கள் செய்துவிடக்கூடாது நாங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் நேர்ச்சி வைப்பதாக இருந்தாலும் அறுத்து பழகிடுவதாக இருந்தாலும் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் எனவே இவர் இந்த இணைகளில் ஒன்றை யார் செய்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹாலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் இன்னஹோ மை ஈஸ்வரிக்கு பில்லா நிச்சயமா யார் தாலாவுக்கு இணை வைக்கிறாரோ பக்கத்து ஹர் ரம் அல்லாஹு அலைகில் ஜென்ன அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை ஹராமாக்கி விடுகிறான் நார் அவர் ஒதுங்குமிடம் நரகம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இதே போன்று அல்லாஹாலா நபியை பார்த்து கூறுகின்றான்

ஒரு மனிதன் அல்லாஹாலாவுக்கு இணை வைத்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்துவிடும் அதே போன்று மறுமை நாளையிலே அவனால் சுவர்க்கத்துக்கு நுழைய முடியாது எனவே ஒரு மனிதன் தாலா இந்த உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் ஆனால் இணையை கூட அல்லாஹாலா மன்னிக்கின்றான் மரணிப்பதற்கு முன்னால் தான் செய்தது விலையானது இணையை செய்துவிட்டேன் என்று அறிந்து தௌபா செய்துவிட்டால் நிச்சயம் அல்லாஹு மன்னித்து விடுகிறான் ஆனால் ஒருவர் இணை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தௌபா செய்யாமல் இணையோடு மரணித்து விட்டால் உண்மையில் அது மிகவும் ஆபத்தானது இந்த உலகத்தில் அவர் இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் சாலிகான நல்லமல் செய்திருந்தாலும் அவருடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அதே போன்று மறுமை நாளிலே அவன் நரகத்திலே நுழைந்து விடுவார் எனவே அப்படியான நிலையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சிறு கிணையை பொறுத்தவரையிலே இது இரண்டு உண்டு பெரிய இணை சிறிய இணை என்று பெரிய இணை தாலாவுக்குரிய பண்புகளை படைப்பினங்களுக்கு நாங்கள் கொடுப்பது அல்லாஹாலுடைய இடத்திலே படைப்பினங்களை வைப்பது இவ்வாறு ஒருவர் அல்லாஹுக்கு இணையா இதனை செய்துவிட்டால் அவர் மார்க்கத்தை விட்டும் வெளியேறிவிடுகின்றார் அதே நேரத்திலே சிறிய இணை என்று இருக்கிறது அதாவது முகஸ்தோதி அல்லது அதுதான் அல்லாத படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது தாயத்து கட்டுவது இது போன்ற சிறிய இணை என்று இருக்கிறது இந்த சிறிய இணையை ஒருவர் செய்துவிட்டால் அதன் மூலமாக அவர் மார்க்கத்தை விட்டும் வெளியேறிவிடமாட்டார் அதே போன்று அவருடைய அமல்களும் அழிந்து விடாது ஆனால் பெரிய பாவங்களை செய்தவராக அவர் கருதப்படுகின்றார் எனவே இந்த அடிப்படையிலே ஒரு மனிதனை ஒரு முஸ்லிமை மார்க்கத்தை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடக்கூடிய செயல்களிலே முதலிடத்தில் இருக்க இருக்கக்கூடியது சிற் தாலாவுக்கு இணை வைப்பது எனவே இது பல வடிவங்களிலே பல அமைப்புகளில் ஏற்பட்டு விடலாம் எனவே எல்லா நிலைகளிலிருந்தும் இணை என்ற இந்த அமல் செயல் எமது அமல்களிலே கலந்து விடாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்